இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பிரசித்தியாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஹாப்பியாக எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கா பேக்கில். என்ன பிரசித்தியாக எப்படி இருக்குது? உறுப்பு எல்லாத்தையும் பத்திரமாக தொலைச்சிடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிகிட்ருக்கா. பாருங்க, பேண்ட்டெல்லாம் மடிக்கிறான், என்னை எடுத்து வைக்க விடமாட்டேன்றான். பர்ஃபெக்டாக பாருங்க, எப்படி பேசுறா பாருங்க. வந்து ரோமா பாக்கா வந்து வீட்டுக்கு போறோம். ஆக்சுவலா வந்து மதியானோட டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, அது பில் வர்றதுக்கு அந்த ஒரு மணி நேரம் ஆகும்ல, அதுக்காக மதியானதான் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. இப்ப டைம் வந்து கரெக்டா ஒன்னு ஆக போகுது, ஒன்னு ஆக போகுது மணி. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது கூட ரொம்ப ஈஸி, ஆனால் டிஸ்சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிஸ்சார்ஜ் சம்மதி ரெடி பண்ணி அனுப்பிச்சுருக்கீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆயிரும். ஸோ பிரசித்தியாக பசிக்குதுன்னாலும் இருக்க கேன்டீனில் பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு சொன்னால் இப்போ பிஸ்கட் வாங்க போயிட்டுருக்கேன். உங்கள் டிஸ்சார்ஜ் சம்மதி ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு 4 மணி பண்ணிடுவாங்க போல். பாப்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வழியா நானும் பிரசித்தியாவும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரசித்தியாவை குளிக்கவே இல்லை 3-2 பேரும். பிரசித்தியா 4 நாளாக குளிக்கல, நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லை. வீட்டுக்கு போய் நல்லா ரெஃப்ரெஷ் ஆக போறோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரஸ்டே சொல்லிட்டோம். எப்படி பேசுற போறாங்க? சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து போறோம். அது எதில் போகிறோன்னா பைக்கில். கம் ஆன் பேபி, லெட்ஸ் கோ ஆன் அ புல்லட் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்ப போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்ததே பைக்கில் தானே, நம்மள்ட்ட கார் இருந்தால் காரில் வந்துருக்கலாம். ஸோ பைக் இருந்தாலும் பைக்கில் வந்துட்டோம், அதனால் நாங்கள் பைக்கில் போய் கிளம்பிட்டோம். பார்ட்னர்ஸ், இப்போ வந்து பிரசித்தியா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டுருக்கா. என் தங்க குட்டி, என் சிங்க குட்டி வந்துருச்சு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுண்ணாம்பு போட்டு, குங்குமம், மஞ்சத்தூள் போட்டு, தண்ணி போட்டு மேலே வந்து இந்த வெத்தலையை வந்து போட்டுருணும். இதான் சீக்கிரம் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஜாலி. தேங்க்ஸ் பிரசித்தியாக்காக ப்ரே பண்ணுங்க எல்லாருக்கும். உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோ தேங்க்ஸ் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். சரி வாங்க, நம்ம வந்து ரெடியாகி கீழே போய் வெயிட் பண்ணுவோம் அவளுக்காக. அவள் வந்துட போகிறா. குங்குமம் தேவையில்லை போல், இதுவே வந்து ரெட்டு கலரில் தான் இருக்குது. மம்மிகிட்ட கேட்டு தான் பண்ணேன், பட் இதுவே போதும் போல இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. எதுக்கு வம்பு குங்குமமும் போட்டுருவோம்? நல்லா செவ செவன்னு ஆயிடுச்சு. ரொம்ப குங்குமம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூக்கலாக போட்டுட்டேன். ஆர்வத்தில் கை நடுங்கி நழுவி விழுந்துருச்சு. ரோமாவை பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு, சாப்பிட வச்சு, படுக்க வச்சிட்டேன். ஆ வந்துட்டே, இருங்க இருங்க வரேன். கூட்டர முடியாது. வாங்க வாங்க வாங்க, இருந்தாலும் உடம்பு சரியாகிறால. பெரிய கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். பாப்பா சூப்பரா இருக்கணும். அப்புறம் சூப்பரா எனக்குலாம் சுத்தம் வேணாம். சரஸ்வர நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி புது ட்ரெஸ் போட்டு ரெடியா இருக்கா. அம்மா என்னைய சுத்திட்டு அடுத்தது அப்பா பக்கம் போயிட்டாங்க.
மீண்டும் வர அலங்கோலமா எடுத்து போச்சு. இப்பதான் நான் அந்த ரோமா சமாளிச்சு சமைச்சு முடிச்சு குளிக்காச்சு போய் படுக்கலான்றதுக்குள்ள வீடே இப்படி பரப்பி வச்சிருக்கீங்க. இனிமே ரோமா பாத்துக்கிறது உங்க வேலைதான். போங்க. என்னது சார்ஜர் மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க சேட்டையை பாருங்க. ஒரு வாரமா தூக்கம் இல்லாம பக்கத்துல உட்காந்து எல்லாம் பாத்துக்கிட்டது நானு. இங்க வந்து ஆக்சன்ஸ் பாத்தீங்களா? என்ன பிரசித்தியா, நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் போய் ஆஸ்பத்திரியில ஓய்வான ஒரு நிமிஷம் சரியானதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காம வாங்கிட்டு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு தூங்குதா ஒரு மணல. இது இப்பவே ஹாசினி மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க இந்த பிரசித்தியா. இங்க பா பிரசித்தியா, நீ தூங்கணும். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. டயர்ட். மம்மி என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க நீ ஆடிட்டு இருப்ப, உன்னை தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு. வந்து அம்மா கூட வந்து படுவா. நீ வந்து படுவா. எலச்சு போச்சு என்ன பிள்ளை. மதியானம் சாப்பிட்டியா இல்லையா? Am I a joke to you? Bye. பாவங்க இந்த சின்ன பிள்ளை ரொம்ப பாவம். பாசத்தை பாருங்க. தூக்க மாட்டேன். அக்கா கிட்ட எல்லாம் வராதமா, அப்பா கிட்ட தான் போவாங்க. ஏன்ட்ட கொடுங்க, ஏன்ட்ட கொடுங்க. என்னங்க கொடுங்க. வா அம்மாட்ட வா. பாய் அப்னு. இங்க பாருங்க, வருது பாருங்க. பாவம் வெள்ள குட்டு போயிட்டாங்க. போங்க ரோமாவ. வெள்ள குட்டு போயிட்டாங்க. ரோம்சிக்கு வந்து வெளியில போகணுமா? வந்தோடனே குளிச்சு குளிச்சு கிட்ட ஒடியாந்துருச்சு. நான் ரெடியானதை பார்த்து ஏங்கி போச்சு. சிரிக்குது பாருங்க. அதுக்கு வந்து பழம் வாங்கி தர போறேன். பனானா சாப்பிட போகிறோம் நானும் ரோம்சியும். நல்லா பேசு. வாழைப்பழம் வாங்க போகிறோம். பாருங்க அடுத்த வேலையை கொடுத்துட்டா வந்தோடனே குளிச்சு ரெடி ஆனோடனே. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஊரில் இல்லாதனால பழம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு. ஊரில் இருக்கீங்க, வீட்டில் இல்லை. அதனால பழம் சாப்பிட வாய்ப்பு இல்லை. அதனால கையோட குளிச்சுட்டு ஓடி போய் இதுக்கு சவாலை பழத்தை வாங்கிட்டு வந்தேன். சின்னதாக இருக்கு அந்த பழம். ஆமாம் கிடச்சிது. பழத்தை பார்த்தா பழத்தோட ஃபேவரட் இது. பழம் ஆமாம். மற்ற எல்லாத்தையும் துப்பிடுவா சாப்பாடெல்லாம். இந்த பழம் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுது. ரொம்ப பழம் குடும்ப தலைவியோட வேலை. ஒரு நாள் நீங்க அதை எடுத்து செய்யுங்க சேலஞ்ச் மாதிரி. அப்ப தெரியும் எங்க கஷ்டம். நைட் வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்திட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு. மத்தியானம் வந்து லைட்டாக வந்து காரமே இல்லாமல் ஒரு வெஜ்ஜு பிரியாணி செஞ்சேன். அதே ரோமா கூட்டிட்டு அதுக்கப்புறம் குருமா வச்சேன், வெஜிடபிள் குருமா. அதே வந்து சேர்த்து வச்சுட்டேன் நைட்டுக்கும் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வெளியில் போய் பார்க்கல என்ன பண்ணுறாங்கண்ணே. பாருங்க தோசை தோசை சாப்பிடு. தெரியுதப்ப என் கஷ்டம் என்னன்னு. தனியாக எப்படி சமாளிச்சிருப்பேன் என்னை பாருங்க. இங்க ஒரு தோசை ஊத்த கூட விட மாட்டான். ஒரு சாப்பிட விட மாட்டான். பாத்ரூம் போட மாட்டான். இங்க பாருங்க எதுக்கு அழுகுறான் சொல்லிட்டு அழுவ சொல்லுங்க. சொல்லிட்டு அழுவ சொல்லுங்க. போ அப்பா கூட போ.
ஸோ உங்கள் ப்ரேயர்ஸ் இந்த டைமில் ரொம்ப கஷ்டமான டைமில் உங்களோட ஆறுதலான வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ரோமா பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே எங்கே இருந்தாவது வந்துடுறா, நம்மளும் கேமராக்குள்ள வரணும், நம்மளும் பேசணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு தொழில. ரோமகுட்டி ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஐயோ, மம்மியும் அப்பாவும் அடுத்த வாரத்துலேருந்து வந்துடுவாங்க. ஸோ வந்து அவங்க தான் இப்போ மிஸ்ஸிங். அவங்க வந்துட்டால் நம்ம கம்ப்ளீட்டாக எப்பயும் போல் ஜாலியாக நம்ம லைஃப் ரெகுலர் ரொட்டீனாக ஆகணும். நம்ம அது ஒன்று தான் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. அப்பாவோட ஹெல்த்தும் சூப்பராக இப்போ ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. வேற என்ன, இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பிரசித்தியாக ஸ்கூல் போக போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்கூல் லீவு, ஸ்கூல் தொடங்கிடுச்சு. உடம்பு சரியில்லாதனால நம்ம மண்டிலேருந்து அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய காத்திருக்கு. தொடர்ந்து எங்கள் சப்போர்ட்டை, உங்கள் சப்போர்ட்டை எங்கள் ஃபேமிலிக்கு எப்பயும் போல் கொடுத்துட்டே இருங்க. ரோமாவோட லவ் எங்கள் ஃபேமிலியோட ஹோல் லவ் உங்கள் எல்லாருக்குமே. ரோமா எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் கொடு. கண்டுபிடிச்சிருக்கா.